எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு சின்ன ஒரு கதை இடக்கதை அப்படின்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு காக்கா ஒன்று இருந்ததுதான். அந்த காக்காவுக்கு வந்து தன்னுடைய மனசுல என்னடா இது இவ்வளவு கருப்பா பிறந்துட்டுமே, உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பறவையும் அவ்வளவு அழகா அவ்வளவு சூப்பரா இருக்கு, ஆனால் நான் பட்டு எதுக்கு இவ்வளவு கருப்பா பிறந்தோம், நம்மள மாதிரி வந்து கருப்பா இருக்கக்கூடிய ஒரு குயில் கிட்ட கூட ஒரு அற்புதமான ஒரு குரல் இருக்கு, அது கூட நிறைய பேர் வந்து ரசிக்கிறாங்க, ஆனால் நாவக்க அத்தனை நிறைய பேர் கழு தூக்கி அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு பறவையை பிறந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்படுச்சா. அதுக்கடுத்து அந்த காக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு கொக்கு கிட்ட போயிட்டு, கொக்கு உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பறவையா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்க, இவ்வளவு வெள்ளையா இருக்க, அவ்வளவு சூப்பரா இருக்க, ஸோ உடம்பால நான் பிறக்கப்பட சொல்லி வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சா. சொன்ன உடனே அதுக்கு வந்து அந்த கொக்கு சொல்லியிருக்கு, என்னை விட ஒரு அழகான ஒரு பறவை அப்படின்னா அது வந்து கிளிதான், நீ கிளியை போய் பாரு அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சா. உடனே அதை காக்காடை படிச்சு ஒரு கிளிகிட்ட போயிட்டு, கிளியோட பார்க்கும்போது பறவையாக இருக்கு, இவ்வளவு அழகாக இருக்கே, சூப்பராக இருக்க, ஸோ உடனே நான் பறக்கப்படுன்னு சொல்லி வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சா. உடனே அதுக்கு அது வந்து கிளி சொல்லிச்சா, கொக்கு சொன்னது உண்மைதான், நான் அழகாக இருக்கிறேன், ஆனால் என்னை விட ஒரு அழகான ஒரு பறவை அப்படின்னா அது வந்து மயில் தான், ஸோ நீ மயிலை போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது காக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு மயில்கிட்ட போயிட்டு, மயிலோட பார்க்கும்போது ரொம்ப பறவையா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கே, இவ்வளவு சூப்பரா இருக்க, இவ்வளவு கலரை வச்சுக்கிட்டு உன்னோட தோகையை விரிச்சு ஆடும்போது உன்னை ரசிக்காத கொஞ்சம் உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிச்சா. உடனே வந்து அந்த மயில் சொல்லியிருக்கு, நான் இந்த உலகத்திலேயே வந்து நான் தான் ரொம்ப அழகான ஒரு பறவை, அது எனக்கே தெரியும், நான் இவ்வளவு அழகா இருக்கிறதால தான் வந்து என்னைய ஒரு கூடுல போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க, இந்த ஜூல வந்து என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனால் நான் விரும்புகிற இடத்துல என்னால் போக முடியல, ஸோ ஒரு சுகதரமில்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சா. அதுக்கடுத்து அந்த மயில் வந்து அந்த காக்காவை பார்த்து கேட்டிருக்கு, இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப சுகதரமான ஒரு பறவை, எந்த ஒரு ஜூலி போட்டு அடைச்சி வைக்காத ஒரு பறவைனா அது எந்த பறவைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த காக்கா சொல்லியிருக்கு, தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து அந்த மயில் சொல்லியிருக்கு, இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப சுகதரமான பறவை அது காக்கா நீங்கள் தான், உங்களை வந்து எந்த ஒரு ஜூலி போட்டு அடைச்சி வைக்க மாட்டாங்க, அவ்வளோ ஒரு சுகதரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது, மற்ற பறவைங்க கொக்கு கொக்கு கிளி மயில் எல்லாருமே வந்து வேட்டையாடுவாங்க, ஆனால் உங்களை வந்து யாரும் அதிகமாக வேட்டையாட போகிறது கிடையாது, அவ்வளோ ஒரு சுகதரமான ஒரு வாழ்க்கை வந்து கடவுள் உங்களுக்காக கொடுத்துருக்காரு, ஸோ அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எதுக்காக இந்த சுகதரமான வாழ்க்கையை வந்து வீடு அடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட அது இல்லை இது இல்லைன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சு சொல்லி கேட்டுச்சா. ஸோ அதை மாதிரி தான் அந்த வாழ்க்கையில் வந்து அவன் வந்து ஒரு காக்கா மாதிரி வருத்தப்பட்டுருக்கோம், வாழ்க்கையில் வந்து அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை வந்து இன்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும், ஸோ சந்தோஷம் வந்து இன்றைக்குமே சரி நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த கதை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.